திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இந்து முன்னணி செயலாளர் வெட்டி கொலை. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை இந்து முன்னணி வடக்கு மண்டல நகர செயலாளராக இருப்பவர் குமரவேல். இவர் உடுமலைப்பேட்டை டவுன் ஏரிபாளையத்தில் வசித்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் மனைவி வளர்மதி என்பவரும் ரஞ்சித் மனைவி கவிதா என்பவரும் ஒரே காம்பவுண்டில் குடியிருந்து வருகிறார்கள். இதில் கவிதா என்பவர் மகளிர் சுய உதவி குழுவில் ரூபாய் 30,000 வளர்மதி பெயரில் வாங்கிவிட்டு திருப்பி கட்டாமல் இருந்துள்ளார். இதனால் குமரவேல் மற்றும் அஸ்வின் ஆகியோர் பேசியதற்கு விரைவில் பணத்தை கட்டி விடுவதாக கூறியுள்ளார்கள். ஆனால் ரஞ்சித் மற்றும் கவிதா ஆகியோர் திடீரென்று வீட்டை காலி செய்யும் நோக்கத்துடன் டாடாயிஸ் வண்டியில் அவர்களுடைய வீட்டுப் பொருட்களை ஏற்றியுள்ளனர். இதை குமரவேல் மற்றும் அஸ்வின் ஆகியோர் தட்டி கேட்டுள்ளனர். இதில் ஆத்திரம் அடைந்த ரஞ்சித் மற்றும் அடையாளம் தெரியாத 4 நபர்கள் இரும்பு ராட்டின கம்பியால் அடித்து தாக்கியுள்ளனர். மேலும் அருவாளால் குமரவேலை வெட்டியுள்ளனர். இதனால் குமரவேல் உயிரிழந்துவிட்டார். அஸ்வின் என்பவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் உள்ளார். உடுமலைப்பேட்டையில் இந்து முன்னணி பிரமுகர் கொலை செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டை மக்களிடையே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட நபர்களை காவல்துறையினர் விரைவில் கைது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக உடுமலைப்பேட்டை செய்தியாளர் பாமா.